மோமோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு மைதா மாவு அரை கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பு, கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா கெட்டியமாக பிசையணும். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து அதுக்கப்புறமேலு ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட்டு, கோஸு அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு ஜீரகம் போட்டு தாளித்து இதையும் போட்டு ஒரு நல்லா என் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா அந்த கிறிஸ்பு மட்டும் போனால் போதும், அரை பாதி வேக்காடு இருந்தாவே போதும். அதை பிசைஞ்சிட்டு மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இது மாதிரி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் உள்ள வைக்கிறது. அப்புறம் இந்த இது சின்ன சின்னதாக எடுத்ததை வந்து இது மாதிரி தேய்ச்சிக்கணும். சின்ன பெல்பூரி மாதிரி வந்து பானிபூரி மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும் இது பானிபூரியை விட. இது மாதிரி தேய்ச்சி இதை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் நிறையாவே கூட வைக்கலாம், நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது போட்டோம்னா இது மாதிரி இந்த சுருக்கம் வைக்கிறாப்புல இந்த இப்படி இப்படி வைக்க வேண்டியதுதான். இப்படி கடைசி இதை இப்படி சேர்த்து இப்படி மோதிரங்கள் போட்டு செய்கிறாப்புல இப்படி லேசாக ஒரு முறுக்கு முறுக்கிட்டோம்னா ஒட்டிக்கும். அப்புறம் தண்ணியை இட்லிக்கு வேக வைக்கிறாப்புல தண்ணியை கொதிக்க வச்சு இது மாதிரி ஆவி தட்டில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு டிசைனு, இது வந்து இது மாதிரி ஒரு டிசைன் செஞ்சுருவாங்க. அதுவும் இதுவும் அதே மாதிரி தான், பாதி சுருக்கம் வரும் இப்படி இப்படி சுருக்க வேண்டியதுதான். பாதி முக்கால்வாசிய வந்தவுடனே இதை முழுசா எடுத்து இப்படி கொழுக்கட்டை கமுக்கிறாப்புல இப்படி தேய்ச்சி இப்படி ஒட்டி விட்டுக்கணும். அவ்வளோதான், இது ஒரு பேக் மாதிரி வரும். இதையும் இதில் வச்சு இந்த தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதில் வச்சு 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் சுத்தமாக விடணும். சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், அந்த கார சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதுக்குன்னு பச்சையாவே மிளகாயும் தக்காளி உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சு பச்சையாவே அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுலாம். சாஸும் தொட்டுக்கலாம், சாஸும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் சாஸ் பிடிக்கும், பெரியவங்களுக்கு காரமாக வேணும்னா இது மாதிரி காஷ்மீரி சில்லி போடுவாங்க ரெட் கலராக வரணுங்கிறதுக்காக. அதனால் அதை போட்டு பூண்டு இஞ்சி தக்காளி மிளகாய் இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியமாக அரைச்சி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். டிஃபனுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.